Hi guys, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஸ்பெஷல் வீடியோ தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து கவ் மில்கிங் வீடியோ வந்து ஒன்னு போட்டுருக்கோம். அந்த வீடியோக்குல ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து என்ன சொல்லிருந்தாங்க அப்படினா கவ் மில்கிங் வீடியோ வந்து தனியா எடுத்து ஒரு வீடியோவா vlog-ஆ போடுங்க அப்படிங்கற மாதிரி சொல்லிருந்தாங்க. அதனால இன்னைக்கு வந்து நம்ம கவ் மில்கிங் வீடியோ வந்து ஒரு ஸ்பெஷல் vlog-ஆ நம்ம எடுக்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து டைம் வந்து கரெக்ட்டா 3:30 ஆகுது. 3:30 ஆனா 3:30 மணிக்குலாம் என்ன பண்றாங்க அப்படினா இங்க வந்து இந்த மாட்டுட இருக்கிற சாணி எல்லாம் அள்ளிட்டு க்ளீன் பண்றாங்க. பட்டியை பத்தி உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இந்த மாடு வந்து அழகா இந்த மாதிரி லைனா கட்டி வச்சிருக்காங்க. ஒவ்வொரு மாடுக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணி ஊத்தி மாட்டுக்கு வந்து தீவனம் திப்பி அந்த மாதிரி அதோட உணவெல்லாம் இதுக்கு போடுறதுக்கு மாதிரி இங்க பைப்போட செட் பண்ணி இந்த மாதிரி தொட்டியும் வச்சிருக்காங்க. ना वो ईवनिंग टाइम इंगे वन ऐसा मॉर्निंग टाइम वो अब रोमे मॉर्निंग मूं मणि के वेले से आरमचिवा अंत टाइम वो वीडियो अब नम्बर क्लियर कहें ना ईवनिंग टाइम इंवें मॉर्निंग टाइम वो मूं मणि के इंद्रचिवा एलचे क्लीन पड़े अदल कल अंगे नम्बक वो तीवनों तवड़ अंदमि उपलब्ध अदक आण के पाल पीछे பால் சொசைட்டிக்கு வந்து கொடுத்து அமுச்சிடுவாங்கலாம். அதனால அந்த டைம்ல வந்து நமக்கு இந்த வீடியோ எடுத்தா கிளியராவும் இருக்காது. அதனால ஈவினிங் டைம்ல மட்டும் நமக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன். இங்க பாத்தீங்கன்னா எல்லா மாடுலயுமே காதுல வந்து இந்த மாதிரி தோடு மாதிரி ஏதோ ஒன்னு போட்டுருக்காங்க. அது என்னன்னு நான் கேட்டப்போ அவங்க வந்து பொதுவாவே மாடு வந்து லோன் போட்டு மாடு வாங்குனவோ அல்லது மாடுக்கு வந்து இன்சூரன்ஸ் பண்ணிருப்பாங்களா, அதே மாதிரி மாடு வந்து செண ஊசி போடுவாங்களா அந்த மாதிரி போட்டுருந்தா இந்த மாதிரி மாடுக்கு வந்து காதுல இந்த மாதிரி தோடு மாதிரி போட்டு விட்டுறாங்க. இது வந்து மேபி மாடு வந்து ஏதாவது ஆயிடுச்சு இறந்துருச்சு அப்படினா மாட்டுக்கு வந்து இன்சூரன்ஸ் மாதிரி அமௌண்ட் கொடுத்துவாங்களா. பால் பீசறதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்கன்னா கண்ணுக்குட்டிய மாட்டுக்கிட்ட அவுத்து விட்டுறாங்க. இந்த கண்ணுக்குட்டி எதுக்காக அவுத்து விடுறாங்க அப்படினா மாட்டுக்கு நல்ல பால் சுரக்குமா, அதனால கண்ணுக்குட்டிய ஃபர்ஸ்டே பால் குடிக்க விட்டுறாங்க. இங்க வந்து நிறைய மாடு அதாவது 6 மாடு இருக்கறனால எல்லாமே வந்து கையிலேயே பீச்ச முடியாது அப்படிங்கறதனால மெஷின் வச்சு தான் பால் பீச்சறாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஏர் போட்டுணுமா, ஏர் போட்டுட்டு அதுக்கு அப்புறம் அந்த கேன்ல இருக்க ஏரே வந்து பால் வந்து மாட்டு மடியில இருந்து பீச்சி எடுத்துருமா. இந்த மெஷினை வச்சு தான் இவங்க வந்து பால் பீச்சறாங்க. Thank you.
இதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா மாடுகளுக்கும் மெஷின் போட்டு தான் அவங்க பால் பீத்துறாங்க. மீதி மடியில் கொஞ்சம் பால் இருக்கும் அப்படின்னா கையை வச்சும் பீத்திடுறாங்க. அதே மாதிரி நல்லா கவனிச்சோமா அப்படின்னா எல்லா மாட்டுகளையும் இந்த மாதிரி மணி கட்டி தொங்க விட்டுருக்காங்க. இந்த மணி சவுண்ட் வந்து ரொம்ப அழகான ஒரு சவுண்டாக இருக்கு. அது நல்ல பாசிட்டிவ் எனர்ஜின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு அழகாக ஒரு சவுண்ட் வந்து கேட்குது. மெஷினில் பீசந்து போக மீதி பால் வந்து இந்த மாதிரி கையை வச்சியும் பாத்திரத்தை வச்சு பீசி எடுத்துடுறாங்க. பாலெல்லாம் பீசி முடிச்சுட்டு இந்த மாதிரி எல்லா தொட்டியிலையுமே தண்ணி திருகி விட்டுறாங்க. இந்த பைப்பில் இருந்து எல்லா தொட்டிக்குமே தண்ணி திருகி விட்டால் வந்துடுது. காட்டிலருந்து கொண்டுட்டு வர தீவன தட்டையெல்லாம் கொண்டு வந்து இங்கே அடுக்கி வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து தவிடும் வச்சுக்கிறாங்க. இந்த தீவனத்தட்டெல்லாம் சின்ன தீவனத்தட்டையாக இருந்ததுன்னா அப்படியே மாடுக்கு வந்து கொடுத்துட்றாங்க. இல்லை கொஞ்சம் பெருசாக இருந்தது அப்படின்னா இங்கே மெஷின் இருக்குது, இந்த மெஷின்லேருந்து கொடுத்து இந்த மாதிரி தீவனத்தட்டையெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதுக்கப்புறமா மாட்டுக்கு வந்து கொடுக்குறாங்க. இல்லை சின்னதாக இருந்தால் அப்படியே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கொடுத்துட்றாங்க. மாடு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு பக்கத்தில் இருக்க தண்ணி திருகி விட்டுறாங்களே அந்த தொட்டியில் இருக்க தண்ணியை குடிச்சிருது. இவ்வளோதான், இப்படி தான் ஒரு நாள் ஃபுல்லாக இவங்க வந்து மாடு வந்து பராமரிக்கிறாங்க. இதே வேலை தான் காலையிலையும் ரொட்டீனாக போயிட்டுருக்க. ஒவ்வொரு நாளும் மாட்டை வந்து காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் இதே மாதிரி தான் கவனிச்சுக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம வீடியோவுக்கு லைக் கொடுங்க. இதுக்கப்புறமும் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பார்க்கணும்னு விருப்பப்பட்டா நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.